गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर है, गुरु साक्षात परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சோபகிருது வருடம் ஆணி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, இது தமிழுக்கு. ஆங்கிலம் 27/6/2023 திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:55 திதி இன்று இரவு 11:46 வரை நவமி திதி, பின்பு தசமி திதி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:09 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. நாம யோகம் இன்று அதிகாலை 3:44 வரை வரியான், பின்பு பரிகம். கரணம் இரவு 11:46 வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 to 8:30 வரை, மாலை 4:30 to 5:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3:00 to 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை. குளிகை மதியம் 12:00 to 1:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 to 11:30 வரை, இரவு 7:30 to 8:30 வரை. வாரசூல வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் சதயம் புரட்டாதி நட்சத்திர சந்திராசிரமம் இருக்கு கும்பராசி. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் அப்படின்னாலே கடன் அடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதே மாதிரி இப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா மைத்ரே முகூர்த்தம் அப்படின்னு ஒண்ணு வரும். வருடத்திற்கு ஒரு மாதத்திற்கு 2 நாள் 3 நாள் அப்படி வரும். இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி கடன் அடைக்கக்கூடிய ஒரு மைத்ரே முகூர்த்தம் வருது. அன்னைக்கு மாலை நேரம் 4:11 to 5:30 கடன் அடைக்கலாம். அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. அதே மாதிரி இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நேரத்தில் ஒரு அடகு கடையில் நகை வச்சிருக்கீங்க, அந்த நகையை மீட்க முடியல, அதுக்கு என்ன செய்யலாம், கடன் எப்படி அடைக்கலாம், பேங்க்கு கடன் இருக்கு, லோன் போகுது, சீக்கிர விரைவில் அதெல்லாம் அடைக்கணும் அப்படின்னா குளிகை நேரம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய குளிகை நேரத்துல, அதாவது மதியம் 12:00 to 1:30 குளிகை நேரம் வருது. அந்த நேரத்துல அசல் தொகையில ஒரு சிறிய தொகையை கொண்டு போய் நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கடன் விரைவில் அடையும். இப்போ நகை கடன் இருந்துச்சுன்னா அந்த நகைக்கு கொண்டு போய் நீங்கள் கட்டிட்டு வந்தீங்கன்னா அந்த நகையை விரைவில் மீட்டு எடுக்கலாம். சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் புதனும், கடகத்தில் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும், கன்னியில் சந்திர பகவான், துலாத்தில் கேது பகவானும் மாந்தி பகவானும் இணைந்திருக்கிறார்கள். கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். மேஷத்தில் குரு பகவானும் ராகு பகவானும். இன்று இரவு விடிய காலையில அப்படின்னு கூட சொல்ல 3:28 சந்திரன் துலா ராசிக்குள் பிரவேசம். மீன ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகும். சரி, இன்றைய தினம் ஒரு சிறிய பரிகாரம் ஒண்ணு சொல்ல போறேன். என்ன பரிகாரம்? சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடல்நிலை கோளாறு, அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகிறது, இப்படி இருக்கிறவங்க, அதே மாதிரி குலதெய்வம் சாபம், குலதெய்வ குற்றம், இதெல்லாம் நீங்குவதற்கு சில பரிகாரங்கள் சொல்ல போகிறேன். அதை செய்யுங்க. உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றும் போது வாழைத்தண்டு திரியினால் தீபம் ஏற்றினால் குலதெய்வ குற்றமும் குலதெய்வ சாபமும் உங்களுக்கு நீங்கும். அதே போல உயிரையும் உடலையும் பாதுகாக்கக்கூடிய நிவர்த்தி பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகா மிருத்துஞ்சய ஹோமம் முடிஞ்சா வீட்டில் கூட செய்யலாம், வீட்டில் செய்யணும்னா நிறைய செலவாகும், அதனால திருக்கடையூரில் செய்வது மிக மிக நன்று. திருக்கடையூரில்
யமனை வென்ற இடம், யமனுக்கு வந்து உயிர் போன இடம் எதுன்னா திருக்கடையூர். உயிர் நீர் உயிர் வந்து மீண்டும் வந்த இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருவலஞ்சுழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அதனால திருக்கடையூர் சென்று மிருத்யுஞ்சய ஹோமம் செய்தால் உயிருக்கு உடலுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். அதே மாதிரி அப்படி இல்லை அந்த ஊருக்கு செல்ல முடியல, உங்க ஊர் பக்கத்துல ஸ்ரீவாஞ்சியம் சென்று வாஞ்சிநாதரை தரிசிப்பது மிக மிக நன்று. அதுவும் போக முடியலன்னா லக்ஷ்மி நரசிம்மர், யோக நரசிம்மரை வழிபடுறது அதை விட சிறந்தது. அதுவும் செய்ய முடியல அப்படின்னா தினமும் ஆஞ்சநேயரையும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. அந்த சூரிய நமஸ்காரம் தினந்தோறும் செய்து வந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் மகம் நட்சத்திரம் வரும் அன்று அகத்தியரிடம் ஆசி பெற்று அகத்தி கீரையை எருமை மாடுகளுக்கு கொடுக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீண்ட ஆயுள் கிடைக்கணும் அப்படின்னா, நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் மகம் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் வரும். மகம்னா கேது அப்படின்னு அர்த்தம். அன்றைய தினம் அகத்திய பெருமானிடம், அகத்தியர் கோயில் எங்க இருக்கோ இல்ல சித்தர் கோயில் எங்க இருக்கோ, அப்படி இல்ல உங்க வீட்லயே அகத்தியர் படம் இருந்தால் அவரிடம் ஆசி பெற்று அகத்தி கீரை வாங்கி எருமை மாட்டுக்கு நீங்க கொடுத்தால் மரண பயம் நீங்கும். சரிங்களா, இதை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து உடல்நிலை பாதிப்பு இப்ப கொடுத்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, சனி செவ்வாயை பார்க்குது, செவ்வாய் சனியை பார்க்கும் போது ஆரோக்கியம் போராட்டம் நிறைய பிரச்சனைகள் அப்படிலாம் ஒரு இது யாருக்குன்னா மகரத்துக்கும் கடகத்துக்கும் தான் இப்போது. ஏன்னா நேர் நேர் பார்வை. அதனால இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். சரி, இன்றைய தினம் 12 ராசிக்காரர்கள் யாரை வணங்கினால் சிறப்பாக இருக்கும்? முருகப்பெருமானையும் அதே மாதிரி துர்கையும் இன்றைய தினம் வணங்கிவிட்டு செல்லுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக நீங்க கொண்டு செல்லக்கூடிய பொருள் அருகம்பில்லும் ஒரு எலும்புச்சக்கனியை மட்டும் கொண்டு போங்க, 12 ராசிக்காரர்களும் மிக சிறப்பாக இருக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, வெற்றி நிறைந்த ஒரு நாள், கடன் சார்ந்த இன்னல்கள்லாம் குறையும், தாய்மாமன் வழியில் அனுகூலம் ஏற்படும், தூரத்து சொந்தங்கள் உறவினர்கள் வருகை வீட்டில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும், வழக்கில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கு. விவசாயம் சார்ந்த துறை, அதே மாதிரி கால்நடை துறை, இதிலெல்லாம் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு மேன்மை இருக்கும். மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்றைய தினம் இருக்கு. இன்றைய நாள் அனுபவம் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு மற்றவர்களால். அதே மாதிரி பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு நடந்துகிட்டால் நிறைய மாற்றங்கள் இன்றைய தினம் உருவாகும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிசைசை வடக்கு திசை அதிஷ்டையன் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாகவும், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு நாள், கிருத்திகை நட்சத்திரக்காரர் மாற்றமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே,
ரிஷபராசி நேயர்களுக்கு நீண்ட நாளா நீங்க பிரார்த்தனை எல்லாம் வச்சிருந்ததெல்லாம் இன்றைய தினம் நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்துல சிக்கனமா செயல்படுங்க. வேலை செய்யற இடத்துல ஒரு புதிய சூழல் ஏற்படும். திட்டமிட்ட சில காரியங்கள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை. நண்பர்கள் வழியில ஒரு சந்தோஷ சூழ்நிலைகள் உண்டாகும். கலை சார்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். இன்றைய நாள் தனம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கு இருக்க. இன்னைக்கு அதிர்ஷ்டிசை தெற்கு திசை அதிர்ஷ்டன் இரண்டாம் எண். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு நாள் அப்படின்னு கூட இன்னைக்கு சொல்லலாம். மனதில் ஒரு புதிய இலக்கை நோக்கி செல்லக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்கார் இன்னைக்கு எல்லா விதத்திலேயும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக விருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஓய்வு நிறைந்த ஒரு நாள். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் விலகும். சமூக பணிகள்ல ஆர்வம் ஏற்படும். உறவுகள் மத்தியில செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். புதிய மனை வாங்குவ தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். சக ஊழியர்களால் பொறுப்புகள்லாம் குறையும். தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்க வேண்டியது அவசியம். விவசாயம் சார்ந்த பணிகள்ல மேன்மை ஏற்படும். எதிராக செயல்பட்டவர்கள்லாம் விலகி செல்வார்கள். இன்றைய தினம் நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டிசை மேற்கு திசை அதிசயன் ஒன்பதாம் எண். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்க பிரச்சனைகள்லாம் விலகும். திருவாதிரை நட்சத்திரம் எண்ணிய எண்ணங்கள்லாம் மேம்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இருக்கு இந்த நாள். இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு மறதிகள்லாம் விலகும். அதே மாதிரி தொழில்நுட்ப கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு தருணம். மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகும். தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய தினம். சகோதரர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. மாமனார் வழியில ஒத்துழைப்புலாம் ஏற்படும். இடமாற்ற முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும். சிறுதூர பயணங்கள் மூலம் நிறைய மனதில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். பாக பிரிவினைகள் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகி நன்மை நடக்கும். இன்றைய தினம் ஞாபக சக்தி மேலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணம். அதிர்ஷ்டிசை தெற்கு திசை அதிர்ஷ்டன் மூன்றாம் எண். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் எல்லாம் குறையும். பூசம் நட்சத்திரக்க ஒத்துழைப்பு ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திர தடை தாமதங்கள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, வேகத்தை விட விவேகத்தை இன்றைய தினம் உங்களுக்கு இருக்க வேண்டும். குடும்பத்தில் புதிய நபர்களின் அறிமுகம்லாம் இன்னைக்கு கிடைக்கும். உங்களுடைய பேச்சில ஒரு அனுபவ புத்திசாலி தன வெளிப்படக்கூடிய ஒரு தருணம். அடமானம் வைத்திருக்க கொண்ட ஒரு பொருட்களையும் மீட்பதற்கான ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் ஏற்படும். அதே மாதிரி ஒரு தெளிவு இன்னைக்கு மனதில் பிறக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு தருணம். நிர்வாகம் சார்ந்த துறைகளில் ஒரு புதுவிதமான சூழல்லாம் உங்களுக்கு ஏற்படும். பயணங்களால் அனுபவம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டிசை கிழக்கு திசை அதிர்ஷ்டன் ஒன்றாம் எண். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்கார புதிய நபர்களின் அறிமுகம் சிறப்பை தரும். பூரம் நட்சத்திரக்காரரும் புதிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர் நல்ல அனுபவம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள். இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. எந்த ஒரு செயலிலும் பொறுமையை கடைபிடிங்க. அதே மாதிரி உங்களுடைய ஞாபக சக்தியை ஒரு நினைவாற்றல் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுல இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலகும். ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள்லாம் மனதில் மேம்படும். எதையும் சமாளிக்கும் மன பக்குவம் இன்னைக்கு உங்களுக்கு வரும். அதே மாதிரி எல்ஐசி தொடர்பான காப்பீடு தொடர்பான செயல்ல சிந்தித்து செயல்படுங்கள்.
குடுக்கல் வாங்கல்ல புதிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு செயலிலும் பொறுமையோடு நீ கடைபிடிங்க, சிறப்பாக இருக்கும். அதிசயசை தென்மேற்கு திசை அதிசயன் ஒன்பதாமின் அதிசய நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பொறுமையோடு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள். சித்திரை நட்சத்திரம் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேரு மன நிறைவு இன்னைக்கு கிடைக்கும். ஒரு புதுமையான விஷயத்தின் மீது ஆர்வங்கள் ஏற்படும். இழுபறியாக இருந்த சில வேலைகள்லாம் செய்து முடிப்பீங்க. அறிமுகம் இல்லாத புதிய நபர்களால் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. அனாவசிய செலவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். நீங்க நினைச்சது ஒண்ணு, நடப்பது ஒண்ணு அப்படின்ற ஒரு நிலை இன்னைக்கு ஏற்படும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்துருங்க, வெளி உணவுகளை தவிர்த்துருங்க. அதே மாதிரி ஜென்மத்திலேயே கேது பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க. கணவன் மனைவிடைய புரிதலும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையும் இன்னைக்கு வச்சுக்கோங்க, சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்டன் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்கா மனதில் ஒரு ஆர்வங்கள் ஏற்படும் எல்லா விஷயத்திலும். சுவாதி நட்சத்திரக்கா புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு செலவுகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. பழைய பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு விலகும். பொது காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பெல்லாம் உங்களுக்கு சிறப்பை தரும். வெளி வட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். உயர்நிலை கல்வியில மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில இன்னல்கள்லாம் இன்னைக்கு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகள் நிறைந்த நாளாகவும், அதே சமயத்துல காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. அதிசயசை தென்மேற்கு திசை அதிசயன் ஒன்பதாமின் அதிசய நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்கார பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு விலகும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரம் இன்னல்கள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசினை எதிர்ப்புகள்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை. வியாபாரத்தில் ஒரு புதிய அனுபவம் இன்னைக்கு கிடைக்கும். சொந்த பந்தங்கள் வழியில ஒரு நல்ல ஒரு மேன்மையும் சுபிட்சமும் ஏற்படும். விலகி இருந்தவர்கள் விரும்பி உங்களிடம் வருவார்கள். பூர்வீக வீட்டினை சீர் செய்வதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் இன்றைய தினம் அமையும். அரசு பணியில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் மேன்மை ஏற்படும். சொந்த ஊர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும். மருத்துவ துறையில நல்ல ஒரு முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அந்த துறையில் சேர்ந்தவர்களுக்கு. இன்றைய நாள் மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள். அதிசயசை மேற்கு திசை அதிசயன் ஐந்தாமின் அதிசய நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காக புதிய அனுபவம் ஏற்பட, போராடும் நட்சத்திரம் நல்ல மேன்மை உண்டாகும். உத்ராடும் நட்சத்திரக்காக புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, நன்மைகள் நிறைந்த ஒரு நாள் இன்றைய தினம். அதே மாதிரி உறவினர்கள் பற்றிய புரிதல் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும். தெய்வீக பணிகளில் ஈடுபாடு மனம் உண்டாகும். அதே மாதிரி புதிய நபர்களால் நல்ல ஒரு மாற்றமான சூழல்லாம் இன்னைக்கு அமையக்கூடிய ஒரு தருணம். பிஹெச்டி பண்றவங்க, ஆராய்ச்சி சார்ந்த ஒரு துறையில இருப்பவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு சிந்தனைகள் அதிகரிக்கும்.
எதிலும் ஒரு அறிவுபூர்வமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கு. இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாள். அதிசைசை வடகு திசை அசையன் ஆறாமின் அசை நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு எல்லோரையும் புரிந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். திருவோணம் நட்சத்திர சிந்தனைகள் மேம்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமான நாளாக இன்றைய நாள் இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்றைய தினம் பொறுமை ரொம்ப அவசியம். ஏன்னா சதையும் புரட்டாதி நட்சத்திரம், ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த ஒரு திட்டமிட்ட காரியத்தில் கூட உங்களுக்கு அலைச்சல்கள்லாம் இருக்க, கொடுக்கல் வாங்கல நிதானத்தை கடைபிடிங்க. வியாபாரத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. யாருடைய விஷயத்திலையும் தலையிடாதீங்க. சகோதரர்களையும் அனுசரித்து செல்லுங்கள். அலுவலக பணிகள், அதாவது அரசாங்க துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் மறைமுக விமர்சனங்கள்லாம் ஏற்படும். அதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வோடு இன்னைக்கு இருங்க. எல்லா விஷயத்திலும் பொறுமையோடு செயல்படுவது சிறப்பாக இருக்கும். அதிசய இசை தென் மேற்கு திசை இசையன் ஒன்றாமன் அதிசய நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் இன்றைய தினம் மேம்படும். சதயம் நட்சத்திரம் அனுசரித்து செல்லுங்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் விழிப்புணர்வோடு இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, லாபங்கள் நிறைந்த ஒரு நாள், சுபமான ஒரு நாளும் சொல்லலாம். அதே மாதிரி சுகமான ஒரு நாள். சகோதர வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். உயர் அதிகாரிகள்லாம் ஒத்துழைப்பாக இன்னைக்கு இருப்பாங்க. சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றி அடையும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த ஒரு சிறு சிறு பிரச்சனைகள்லாம் விலகி ஒற்றுமை ஓங்கக்கூடிய ஒரு நாள். தாய்மாமன் வழியிலும் நல்ல ஒரு செய்திகள்லாம் வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதே மாதிரி வர்த்தக பணிகளில் லாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். புதிய வாடிக்கையாளர் அறிமுகம்லாம் இன்றைய தினம் கிடைக்கும். அதே மாதிரி இன்றைய தினம் தொழிலில் ஒரு வெற்றி, வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்னைக்கு அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை இசையன் ஒன்பதாமின் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பெரியோர்களின் ஆதரவு இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொருட்சேர்க்கை ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.